பூச்சி இருக்கு, தெரியல. ஆமா பூச்சி இருக்கு அதுல. அடியில அடியில இருக்குது, திறந்து கடிச்சு கூட போகுது. தேன் இல்லையா? பூச்சி இருக்குல்ல, கடிக்காம இருந்தா சரி நல்லா. அது இந்த பூச்சி ரொம்ப இன்னும் சின்னதா இருக்குது, அப்படி வெடு வெடு வெடுன்னு அப்படி கடிச்சுக்கிட்டே இருக்குது. வலிக்குதே சார், ஆட்டி எடுக்கிறது நீ பொறுமையா எடுக்கணும், நீ ஆட்டுறது வேக மாட்டேன். இந்த பூச்சி பேர் வெயில் போட்டு எப்படி உள்ள போயிடுச்சு, அது பேர் அப்படி போகல. இதுல ஃபுல்லா தேன் இருக்குது, இருக்கு. அந்த பூச்சி இப்படி ஊது, கீழே இறங்கிக்கும். அந்த அக்கா கேட்டாங்க, ஓகே வேணா பரவாயில்ல கண்ணு, எனக்கு முட்டி வலி சரினா போதும், எனக்கு அடையாளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்கா. என்னன்னு தெரியல, வீங்கிருச்சா? வீங்காதா உனக்கு? நீ வந்து வைரம் பாஞ்ச கட்ட, அதனால வீங்காது. ஐ படத்துல வர மாதிரி போடுக்குள்ள இங்கிலீஷ் நாளைக்கு பரிசில் என்ன பண்ணுவேன்? மாடல் எக்ஸாம் கதை விடுறான் சொன்னேன். நைட்டு இங்கெல்லாம் செமஸ்டர் அன்னைக்கு நைட் பிரியாணி செய்யும்போது சொல்லல, பரீட்சைக்கு போகணும், குறிச்சிக்கு போகணும்னு. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. என்னதான் எடுத்தானோ அங்க போய் அது யார் எடுக்கிறோம்? அது பக்க போட்டுக்கலாம்டா, மொத இந்த பீஸ் கட் பண்ணிரு. உள்ள விடு, கிலோ வரைக்கும் போயிடுச்சா? தூக்கு மொத, இரு இரு, இதையும் தூக்கு. அப்படி ஆனால் அது பூச்சிலாம் இருக்கு, விடுண்ணா கீழே ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். விடு விடு, என்ன எடுத்துக்கலாம். தட்டுக்குடி முடிஞ்சு அடியில் பிடிக்கிட்டு வந்து கையிலேருந்து இரு, பூச்சி விட்டு போ. ஆ அவ்வளோதான், இந்த பக்கம் அங்கே பூச்சி விழுதுரா, போதுண்ணா வைணா. கட்டிச்சு வலி வலிக்குதா? சரியான வைக்க முடிஞ்சு விடு கேஸ்வா. ஆனா தேன் மட்டும் இனிச்சுன்னு வச்சுக்கோ. எப்படி எடுக்கிறது? உனக்கு கீறி விடு, இல்லைன்னா அந்த திருப்பி விடு. அப்படி கீறி விட, நல்லா இருக்கும். கீறி விடு.
சனி எப்போ வந்து போச்சு. கட் பண்ணி விட்டு எடுக்கணும்னு அதுக்கு தான் ஊது. அடியில அடியில் எதிர்க்குது பூச்சி. இப்போதான் உள்ள போய்கிட்டு இருக்குது. ஓகே ஓகே. அடை இதுதான் தேன் ஆடை. தேனோட ஆடை தேன் அடை வேற தேன் ஆடை வேற. இந்த மாதிரி உற்பத்தி ஆச்சுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்னும் 2000 பொட்டி போட்டு லோன் வாங்கி கூட 2000 பொட்டி போட்டு ஒரே வருஷம். ஆனால் மாதம் மாதம் இப்படி உற்பத்தி ஆகணும். 2000 பொட்டி போடுறோம். ஆமாம் 2000 பொட்டி போட்டணும். ஒரு மாதத்துக்கு 100 பொட்டி அளவு பார்த்தோம்னா தேன் கிடச்சிருந்தானே. நினச்ச அளவுக்கு தொடச்சா இருந்தானே. 2000 பெட்டி இங்கே சங்கீதி தோட்டத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பார்த்து அங்கே பார்த்து அங்கே பார்த்து போட்டோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த பத்து அடுத்த வாரத்துக்கு அந்த பத்து பார்த்தோம்னா கிடச்சிடணா. அதுலேயும் நோட் பண்ணிக்கணும் இந்த பெட்டியில் இந்த இங்கே இருக்குது அடுத்த கூட சீக்கிரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அப்படி பண்ணால் கூட பார்ப்போம். 2000 பொட்டி ஏற்பாடு பண்ணுவோம். 2000 பொட்டிங்கிறல 1000 பொட்டி போட்டாலே போதும். 2000 பொட்டிலாம் எங்கேயோ இருக்குது. 1000 பொட்டி போட்டாலே போதும். தேன் உழுவு. தேனி வளர்ப்பு பற்றி உங்களுக்கு வந்து A to Z நாலேஜ் தெரியணும்னா ஸோ எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ பீ கீப்பிங் ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் எங்கள்கிட்ட கற்றுக்கலாம். தேன் எப்படி பிரித்து எடுக்கிறது, தேன் எப்படி பதப்படுத்துறது, தேன் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அணுவி எப்படி காலனிஸ் டெவலப் பண்ணுறது, 10 பெட்டி எப்படி 20 பெட்டியாக நம்ம வந்து பிரிக்கிறது எல்லாமே வந்து சொல்லித்தரோம். இப்போ இன்னொரு ஆடை இருக்கா? அவ்வளோதாங்க சார். அது அந்த பெட்டி தான் கடைசி நினைக்கிறேன். மீதியில் அது ரெண்டுலேயும் இருக்காது நினைக்கிறேன். எனக்கு என்ன நினைக்கிறேன் சேண்டா வச்சுரு வச்சுரு சொல்லு பாய் போச்சு. நல்லா குளிர் காய்ங்க உள்ள வந்து ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அதில் இல்லை அன்றைக்கி பார்த்துட்டேன். இதில் லைட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பாரு. எல்லாமே ஆண் பூச்சி ரெண்டு பக்கம் வெளியே துரத்தி விட்டுச்சுங்களா? வெளியே வந்தது இருக்கு. இரு இரு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு.